எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். கோவா மாதிரியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, நல்லா என்ஜாய் பண்ற இடம், அதே மாதிரியான ஒரு ஊரு திடீர்னு தண்ணிக்குள்ள மூழ்கி மனிதர்களே வாழ முடியாத சுடுகாடு மாதிரி மாறின ஒரு ஊரை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அர்ஜென்டினா நாட்டில் உள்ள வில்லா எப்பிகுயன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த ஊரில் உள்ள லேக்கில் குளிச்சா நோய்கள்லாம் இருந்தால் குணமாகும், ஸ்கின் டிசீஸ், டயபெட்டிஸ், வாத நோய், இப்படி எந்த நோய் இருந்தாலும் குணமாகிரும்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க. அதனாலேயே வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இதனாலேயே அந்த ஊரில் நிறைய கடைகள் கட்டி வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1920s தான் இந்த வில்லா எப்பிகுயன்னு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு அர்ஜென்டினாவை சுற்றி உள்ள நிறைய நாடுகளுக்கு தெரிய வருது. அடுத்து இந்த ஊரில் உள்ள தண்ணியில் குளிக்கிறதுக்காகவே மற்ற நாட்டிலிருந்து மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் வர ஆரம்பித்த பிறகு இங்கே ரெசார்ட்ஸ், லாட்ஜ், ஹோட்டல்ஸ்லாம் நிறைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜென்டினா கவர்மெண்ட்டும் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே சர்வீஸ் வந்து கொண்டு வராங்க. லக்ஸூரியஸான ஹோட்டல், லாட்ஜ்னு இந்த ஊரே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்குறாங்க. இத்தனை வசதிகள் வந்த பிறகு நிறைய பேர் வந்து அவங்களோட வெக்கேஷனை இந்த வில்லேஜில் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் சம்மர் சீசன் ஃபுல்லாக இங்கே தான் கூட்டம் கூட்டமாக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே வந்து கொண்டாட ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருக்கும். பாட்டு, டான்ஸு, ட்ரிங்க்ஸு, சாப்பாடு, கேம்ஸு, ட்ரெஸ்ஸு, டாய் ஷாப்பு இப்படின்னு நிறைய கடைகள். அண்ட் நிறைய பேர் இந்த வில்லேஜுக்கு வந்து குடியேறவும் ஆரம்பித்தாங்க. இந்த ஊரில் உள்ள டேமில் தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே இருந்திருக்கு. நிறைய செலவு செஞ்சு ரெசார்ட், ஹோட்டல்னு இதை கட்டுறதுலேயே கவனம் செலுத்தினாங்க. ஆனால் டேமை எப்படி கவனக்குறைவுனால விட்டாங்களான்னு தெரியல. டேமில் தண்ணியோட அளவு கூட்டிகிட்டே இருந்திருக்கு. ஒரு பக்கம் கிளைமேட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகி மழை நல்லா பெய்யுது, புயல், சூறாவளி இப்படின்னு பயங்கரமான ஒரு கிளைமேட்டு. டேமில் தண்ணி நல்லா கூடிருச்சு, எப்போனாலும் உடைய வாய்ப்பு இருக்குது. இந்த கிராமத்தை விட்டு சீக்கிரம் வேற ஊருக்கு போக பாருங்கன்னு அந்த ஊரில் உள்ள அதிகாரிகள்லாம் சொன்ன பிறகு கிட்டத்தட்ட 5000 விசிட்டர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாமல் வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய செலவு செஞ்சு கட்டின ரெசார்ட், ஹோட்டல், லாட்ஜ் அண்ட் நிறைய கடைகள், இவங்க எல்லாரும் பெரிய நஷ்டத்தோட கவலையோட கிளம்புறாங்க. நவம்பர் 10, 1985 இடி மின்னல் பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ பயங்கரமான ஒரு சத்தம், டேம் உடஞ்சி அந்த கிராமம் ஃபுல்லாக மூழ்குது. அங்கே இருந்த எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. 33 அடிக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு. எப்பண்டா பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சுமார் 25 வருஷம் கழிச்சு தான் அந்த கிராமம் பழைய நிலைமைக்கு திரும்புது. அந்த ஊரே பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமாகிருச்சு. அழகான ஊர், அற்புதமான இந்த இடத்த எல்லாரும் இப்போ கோஸ்ட் டவுன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊரில் உள்ள லேக்கில் வந்து மற்ற சில ஊரில் உள்ள லேக்கை விட 10 மடங்கு சால்ட் வந்து அதிகமாக இருக்குமாம். உப்பாலையே ஊறி போய் 25 வருஷமாக நீர்லேயே மூழ்கி இருந்ததுனால எங்கே பார்த்தாலும் வெள்ளை நிறமாக இருந்திருக்கு. மரம், பில்டிங், வீடு இப்படி எல்லாமே ஒயிட் கலராக ஆகிருச்சு. ஒரு காலத்தில் இந்த ஊருக்கு அவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம். ஆனால் இப்போ வந்து சினிமா ஷூட்டிங்காக சில பேர் வருவாங்களாம், மற்ற யாருமே இங்கே வர்றதே இல்லையாம். ஒரே ஒருத்தர் பேப்லோ நோவாக்குன்னு 88 வயசான ஒரு தாத்தா மட்டும் இந்த வில்லா எப்பிகுயன் ஊரில் உள்ள அவர் வாழ்ந்த பழைய வீட்டில் இருக்காராம். அவர்கிட்ட இன்டர்வியூவில் ஏன் இங்கே தனியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பிறந்து வளர்ந்து எல்லா பக்கமும் சுற்றுனது இந்த ஊரில் தான். இந்த ஊரோட கோல்டன் டேஸ் அண்ட் இந்த ஊரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காகவே நான் இங்கே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அவர் மட்டும் அவருடைய பழைய வீட்டில் பழைய மெமரிஸோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் வேர்ல்டு லோன்லியஸ்ட் பர்சன்ஸில் இவரும் ஒருத்தர். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஷேர் த நாலேஜ் அண்ட் லவ் டு ஸ்டார்ட் அப் பை அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.